गुरुवार कमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्
சித்திரகுப்தன் வந்து இவர் நிறைய புண்ணியங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னா மோகனத்துக்கு விருப்பம் இல்லை அவருக்கு சுத்தமா மனசு இல்லை பயங்கர கோபம் வந்துருச்சு அந்த ராஜாக்கு ஏன் கோபப்பட்டீங்க எதனால அப்படின்னு கேட்டா நான் கோவில கட்டினேன் 12 நாள் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் நான் பண்ணேன் எனக்கு சொர்க்க பிராப்தி கொடுத்தீங்க சொர்க்கத்துல இந்திர பதவியை எனக்கு கொடுத்தீங்க ஒரு நியாயம் இருக்கு எதுவுமே பண்ணாத என் கிராமத்துல இருக்க ஒரு நான் ஒரு சாதாரண விவசாயிக்கு நீங்க அதே பதவி கொடுத்துருக்கீங்களே என்ன நியாயம் அப்படின்னு அங்க போய் சித்திரகுப்தர்க்கு தர்மராஜக்கு இவர் வந்து வாதாடுறாரு அதுக்கு அவ சொன்னா நீங்க கோவில் மட்டும்தான் கட்டினீங்க உங்க பொருட் செலவுல பைசா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் மட்டும்தான் பண்ணீங்க அதோட உங்க வேலை முடிஞ்சிருந்து அந்த காலத்துக்கு வந்தீங்க கும்பாபிஷேகத்துக்கு உட்காந்தீங்க காலத்துக்கு வந்தீங்க கும்பாபிஷேகத்தை பாத்தீங்க போயிட்டீங்க நீங்க கோவில் கட்டதுனால மட்டும் உங்களுக்கு அந்த பதவி கிடைச்சிருக்கு ஆனா அந்த விவசாயி 12 நாள் அங்கேயே தங்கி இருந்து அவர் கையால தேவையான பொருட்களை எடுத்து உதவி பண்ணி அந்த 12 நாள் பூஜையையும் அவர் கண்ணார பார்த்திருக்கார் 80 வகையான சடங்குகளையும் அவர் கண்ணார பார்த்திருக்கார் அது பார்த்ததுனாலையும் அந்த 80 வகையான சடங்குகளையும் பார்த்ததுனாலையும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவர் உதவியா இருந்ததுனாலையும் அவருக்கு இந்த பதவி நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா அப்ப கோடி கோடியா கட்டி கும்பா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் இந்த கும்பாபிஷேக பூஜைகள்ல என்னென்ன மந்திரம் சொல்றோம் என்னென்ன பூஜைகள் பண்றோம்னு சுவாமி நமக்கு நிறைய அங்கங்கள் கொடுத்துருக்காரு உடம்புல நிறைய பாகங்கள் உறுப்புகள் கொடுத்துருக்காரு நிறைய உறுப்புகள் நமக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் காது இருக்கு கண் இருக்கு மூக்கு இருக்கு வாய் இருக்கு எதுக்கு பிரதானமான அங்கங்கள் இதுதான் நம்ம உடம்புல முக்கியமான உறுப்புகள் சுவாமியை என்னைக்கும் கண் குளிர பார்க்கணும் அவரை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக கண்ணை கொடுத்துருக்காரு என்னைக்குமே சுவாமியுடைய நாமங்கள் வேத மந்திரங்களை நம்ம காதல கேட்டுட்டே இருக்கணுமா அதுக்காக காதை கொடுத்துருக்காரு சுவாமியுடைய திவ்ய நாமங்களை என்னைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா ராமா 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 ராமான்னு நம்ம செல்வ விநாயகா சுவாமியுடைய நாமங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கணுமா சுவாமிக்கு பண்ணக்கூடிய அந்த புஷ்பங்களுடைய நறுமணத்தை நம்ம வந்து சுவாசிக்கணுமா இதுக்கெல்லாம் நம்ம மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு சுவாமி இதெல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம இது எல்லாமே எல்லாரும் செய்யறோமான்னா இன்னைக்கு கால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்ம அதனால முடியல ஒரு தனிப்பட்டது ஆனா ஒரு ஆலயம் ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் நயப்படுதல் ஒரு ஆன்மா ஆகப்பட்டது ஒரு இடத்துல நயமாகுது அப்படின்னா அது எங்கன்னா அது ஆலயம் மட்டுமே நான் கல்யாண வீட்டுக்கு போன சாமி நான் உட்கார்ந்து இருந்தேன் என்னுடைய ஆன்மா வந்து அந்த இடத்துலயே நகைச்சு இருந்தது அப்படின்னா முடியாது அது உண்மை இல்லை நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு போனேன் ஒரு சினிமாவுக்கு போனேன் நான் என்னுடைய ஆன்மா வந்து அந்த இடத்துல மட்டுமே தான் இருந்தது வேற சிந்தனைகள் எனக்கு இல்லை அப்படின்னா முடியாது ஆலயத்துல மட்டும்தான் அந்த சுவாமி ஆகப்பட்டவர் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது சுவாமியுடைய ஒன்றால் நயப்படுதாம் அப்ப அந்த இடத்துக்கு பேர் தான் ஆலயம் புனிதமான இடம் நம்ம இந்த கும்பாபிஷேகத்தை நல்ல சபதியாரை வச்சிருந்து நல்ல ஆச்சாரியரை வச்சிருந்து நல்ல சர்வசாதகர் இவரெல்லாம் வச்சிருந்து நல்ல விமர்சையா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பத்து கோடி பெருமக்கள் எல்லாருமே இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்து நான் சொன்னது போல இன்னைக்கு காலையில தவறு இருந்தாலும் சரி சாயந்தரம் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் தவறு இருந்தாலும் சரி இதுக்கு மேற்கொண்டு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜா வைபவங்களையும் என்ன நடக்கிறது எதுக்காக நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க நீங்க காலையில இருந்து இங்க யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் காலையில நடந்த பூஜை இப்ப சாயந்தரம் நடந்திருக்காரு இப்ப சாயந்தரம் நடந்த பூஜை இப்ப நடந்திருக்காரு இதுக்கு மேற்கொண்டு நடக்கிற பூஜை இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது நாளைக்கு நடக்காது அப்ப 80 வகையான சடங்குகளும் அந்தந்த நேரத்துல அதாவது நம்ம வந்தாலும் வரலனாலும் சுவாமிக்கு நடக்க வேண்டியது गणपतिकं हवामहे कविं कवीनामुपमत्रवत्सलम् इष्टराजं ब्रह्मणां ब्रह्मणवत्सुधातृं गं गणपतये स्वाहा विद्महे वक्रतुण्डाग धीमहे प्रचोदयात् स्वाहा तुण्डाग धीमहि दन्दान्ते प्रजातक स्वाहा तत्त्वज्ञान विद्महे वक्रतुण्डाग धीमहे प्रचोदयात् स्वाहा ஓம் ஹேம் ஹேம் ஹேம்
गणपतये ओम ह्रीं ह्रीं क्लीं क्लौं गं गणपतये नमरदर्वजनमे भगवान् स्वाहा ओम श्रीकांडकोटि ब्रह्मांड नायका जया विजयी भवा सिंधु विनायक स्वामिने नमो नमः ऋग्वेद प्रिये ऋग्वेद अवधारय ओम अग्निमीले प्रजोगेदं यज्ञस्य देवमग्रजम् हवारं दधातम् ओम निषेध गणपते जने हत्वाना हर्विप्रथमं कवीनां नर्दे चक्रेग देगं जनारे महामर्कम् मूर्तिं संयोज्य स्वामी
वैभवानवाम पूजारी नमस्कार।